இரண்டாவது செய்தியாக திருவள்ளூர் மாவட்டம், அவர் பெயரிலேயே இந்த திருவள்ளுவர் பெயரே இருக்கிறது அந்த மாவட்டத்தில், அங்கே வந்து திருக்குறள் போட்டி வைக்கிறாங்க. ஆகா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு அறிவித்தோம்னா இப்போ குழந்தைகள் வந்து திருக்குறள் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம அந்த என்ன தான் அப்படி பரிசு யார் அறிவிச்சிருக்கான்னு பார்க்கும்போது, அனீஃபா பிரியாணி கடை அவங்க வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 15-16 இந்த தேதிகளில் நடக்க இருக்கிறது. 10 திருக்குறள் 10 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் ஒப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுப்பதாகவும், அந்த 10 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் 20 திருக்குறள் ஒப்பிச்சா அவங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுப்பதாகவும் அந்த அனீஃபா பிரியாணி கடையிலேருந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கசாப்பு கடைக்காரன் வள்ளலாரியம் பேசுகிறது தான் இது. நிஜமாகவே கசாப்பு கடை தான் அது. அவரவர் உணர்வு உணவு அவரவருக்கு, என் தட்டில் என்ன உணவு அவங்க தான் முடிவு செய்யணும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதை யார் பேரில் நடத்துகிறாங்க? நீங்கள் திருவள்ளுவரையே ஒரு பிஸ்னஸ் கமாடிட்டியாக மாற்றுறீங்க. திருவள்ளுவர் வந்து புலால் உண்ணாமையை போதிச்சார், கொலை செய்யாமையை போதிச்சார். அந்த திருவள்ளுவரை நீங்கள் புலால் உண்ற இதுக்கு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க. திருவள்ளுவர் வந்து பல்வேறு நல்ல விஷயங்களை சொன்னார், அதெல்லாம் எதையும் முன்னிறுத்தி இவங்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு வேறு எதுக்காக செய்யாமல், கொலை செய்யாமையை போதித்த, புலால் உண்ணாமையை போதித்த, மது அருந்தாமையை போதித்த. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒயின் ஷாப்காரன் திருவள்ளுவரை வச்சு போர்டு வச்சு உங்களுக்குலாம் சில்டு பீர், நல்ல பீக் சம்மர், நல்ல கத்திரி வெயில் அடிக்கும்போது சித்திரை வைகாசியில் உங்களுக்கெல்லாம் சில்டு பீர் கொடுக்குறேன்னு சொன்னால் எவ்வளோ கொடூரமான செயலோ அதற்கு சற்றும் குறைவில்லாத செயல் திருவள்ளுவரை வந்து இந்த பிஸ்னஸ் கமாடிட்டியாக மாற்றி அவரை வச்சு விளம்பரம் பண்ணி 10 குரலுக்கு ஒரு பிரியாணி, 20 குரலுக்கு பெரியவங்களுக்கு ஒரு பிரியாணி அப்படிங்கிறது எனக்கு என்ன இதுலேயும் என்ன ஒரு இதுன்னா, ஆனால் நல்ல வேலையாக நம்ம பாரத மாதா செந்தில்ங்கிற நம்ம அன்பு சகோதரர் இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இது அநேகமாக இது எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வியாபார நிறுவனத்திலேருந்து இதை கை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லது நடக்கும்னு நாம் நம்புகிறோம், கிட்டத்தட்ட முடிந்து விடும் நினைக்கிறேன். இதை இந்த கடை நடத்துகிறவங்க பாருங்கள், அவர் அவருடைய நோக்கமும் பழுதுபட்ட நோக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் வந்து தமிழர்கள் மாசப்பரப்பு அன்றைக்கோ அமாவாசை அன்றைக்கோ நாள் பார்த்து தான் அசைவம் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிந்த அசைவம் சாப்பிடக்கூடிய 100% மக்களும், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற, அவன் வந்து நீ ஏன் என் பகுத்தறிவுவாதி, எங்கள் ஊர் வாத்தியார் பையன், அவரும் வாத்தியாராக இருக்கார், அவர் வந்து ஏன் யார் நீ தான் பகுத்தறிவுவாதியாச்சே, பெரியாரிஸ்டாக இருந்தால் இப்போ சின்ன வரிஸ்ட் ஆகிட்டார் அவர், நான் இப்போ சின்னவரையும் ஆதரிக்கிறதுனால அவர் சின்ன வரிஸ்ட். அந்த சின்ன வரிஸ்ட்ட கூட நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் வாத்தியாராக இருக்கீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க, உங்கள் தகப்பனார் பேசாத பகுத்தறிவு நீங்கள் பேசுகிறீங்க, அமாவாசை நீங்கள் நீங்கள் வந்து ஏன் அசைவம் சாப்பிட்றதில்ல, இல்லை இல்லை இது மூதோர் வழிபாடு அப்படின்னு. அதே மாதிரி தான் மாசப்பிறப்பும் வந்து நம்ம வந்து மூதோர் வழிபாடாக தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம அனுசரிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பொங்கல் அன்னைக்கோ மாட்டு பொங்கல் அன்னைக்கோ நாம் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சில இடங்களில் ஆட்டுக்கறி சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. ஆனால் இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி, இதை கொண்டு போய் உணவு பழக்கத்தை திணிக்கிற மாதிரி பொங்கல் அன்னைக்கே கொண்டு வந்து வைக்கிறான். பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரில் யாரும் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, கரிநாள் அன்னைக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் இதை வேணும்னு வம்படியாக பொங்கல் அன்னைக்கு இதை அறிவிச்சிருக்கிறது 2 நாள் அறிவிச்சிருக்காரு. தை 1 தை 2 அறிவிச்சிருக்காங்க. இதை வேணும்னே இந்துக்கள் பண்டிகை மேலே திணிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா உடனே நீங்கள் கேட்கலாம், இதுலேயும் ஏன் மதத்தை புகுத்துற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இல்லை பார்க்கக்கூடிய நேயர்கள் கேட்கலாம். நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடத்தினாங்க. அந்த பிரியாணி திருவிழா வந்து அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு அரசாங்க இடத்துலையே நடந்தது. உடனே 10 பேர் அதுக்கு கொடி பிடிச்சான், இந்த பிரியாணி திருவிழாவில் ஏன் மாட்டுக்கறி பிரியாணி நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லி அது ஒரு தகராறாகி அதுக்கு தடை போட்டார்னு சொல்லி அந்த கலெக்டரையே மாற்றுறதுக்கு உத்தரவு போட்டான். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோன்னு சொல்லி புது அவதாரம் எடுத்து வந்தாங்க. 2016-17 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது அந்த புது அவதாரம் எடுத்து வந்தவங்க தான் அங்கேயே தொழுதாங்க, அங்கேயே எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து காளை மாட்டை வந்து எங்கள் வீட்டு புள்ள மாதிரி பார்த்துக்கிறோம், நாங்கள் பசுமாடு தெய்வமாக பூஜிக்கிறோம் நாங்கள், அடே எங்கள் அப்பா இந்த நாதம் திருந்திட்டானா அப்படின்னு நாம் வந்து வியந்து பார்த்து கொஞ்ச நாளில், அதுலேருந்து ஒரு 3-4 மாதத்தில் என் தட்டு என் உணவு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவங்க, இந்த விடுதலை சிறுத்தையில் கூட ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆளூர் ஆளூர் சானவாஸ் அவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இந்த ஆசனவாயில் பச்சைமிளகா வச்ச மாதிரியே கத்துவார ஒருத்தர் தமிழரே அப்படின்னு ஒருத்தர் அவராக இருக்கட்டும், தமிழர் சீமான்
ஆ அவராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு பேட்டர்னாகவே என்ன சொன்னாங்க, ஏன் அன்னைக்கு நீ வந்து மாடை வந்து நாங்கள் இதெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னையா சொல்கிறேன்னா நாங்கள் அதை வளர்த்ததே வெட்டி திங்கிறதுக்கு தானே. அதாவது மூணே மாதத்தில் இவங்களுடைய கலர் எப்படி மாறுது பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இதற்கு உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து இந்த செயல்களை வந்து பல்வேறு, இது வந்து ஒரு சீசனலாவே இது நடக்கும், இது முதல் முறையும் இல்லை. திண்டுக்கல்ல முஜிபூர் பிரியாணி கடையில் இதே வேலை பண்ணி, அதனால தான் சொல்றேன் இது வந்து ஒரு சீசனலாவே நடக்கும். இன்னொரு 6 மாசம் கழிச்சு திரும்பி எவனோ அந்த மாதிரி கிளம்பி வருவான். இது ஆனா திருவள்ளுவரை வந்து இந்து முன்னணி RSS BJP மதம் மாத்திடுச்சு, அதனால இந்துத்துவர்களை வந்து நம்ம விடவே கூடாது. காவிமயமான வள்ளுவர் காவிமயமாக்கிட்டாங்க, திருவள்ளுவருக்கு எப்படி நீங்க திருநீர் பூசலாம் அப்படின்லாம் வியாக்கியானம் பேசின இந்த பயலுவை. இன்னைக்கு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, திருவிழாவில் காணாமல் போன குழந்தைங்க மாதிரி இருக்கானுங்க. என்ன என்ன காரணமாக சொல்கிறேன்னா, 1950-60 வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு புஸ்தகங்களில் பேராசிரியர் அன்பழகன் முன்னுரை எழுதின ஒரு புஸ்தகம் கூட இருக்குது, அதில் திருவள்ளுவருக்கு திருநீர் பூசி தான் இருக்குது அதில். அந்த அதே மாதிரி திருவள்ளுவருக்கு கோவில இருக்குது மயிலாப்பூரில், அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு திருவள்ளுவருடைய இதுக்கு சிலை வந்து இன்றைக்கும் இருக்குது, நல்ல பட்டையா திருநீர் தரிச்சு ஒரு இந்து துறவி மாதிரி அது திருவள்ளுவர் இருக்கார். ஆனா அந்த திருவள்ளுவருக்கு காவி பூச்சிட்டாங்கன்னு சொல்லி துள்ளி குதிச்ச இந்த பயலுக இப்ப திருவள்ளுவருடைய கொள்கைக்கு முரணாக நடக்கும்போது ஏன் எவனும் வாய திறக்கல? இந்த வாடகை வாயர்கள், ஓலா யூபர் வாயர்கள் எங்க போயிட்டாங்க? அதனால இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மீண்டும் இது போல் நடக்கக்கூடாது. அதோட மட்டுமல்லாது சமூக செயல்பாட்டாளர்களும் கருத்தை வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் எழுதுகிறவர்களும் இதை போன்ற செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு வேடிக்கை பார்க்கும் கும்பலையும், திருவள்ளுவர் இயல்பாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரை மாத்திட்டாங்கன்னு கூப்பாடு போட்டவனையும் சேர்த்து கண்டிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.